ஆசோ தலைவரை மீட் பண்ணோம். அவர் வந்து அவரும் ரொம்ப பிஸியான ஆள் தான். ஸோ தலைவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் எப்படி? அதாவது அந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து குறிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே துபாயில் தானே பார்த்தோம். பா என்ன ஸ்டைலுங்க, இந்த வயசுல யாருனால அப்படி இருக்க முடியுமா அப்படின்றது சத்தியமா தெரியல. யாருனா நானும் அந்த வயசுல உயிரிழப்புனே தெரியல. ஸோ அதனால வேற லெவலில் வரும். பிரபல யூடியூபர் ஆகிய இர்ஃபான் அவர்கள் அவருடைய அந்த வீடியோ அவர் பேசியிருந்தது தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரலான விஷயம் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் ஒன்றா மீட் பண்ணுன ஒரு வீடியோ. அது நிறையா இப்போ ட்ரெண்டாக இருக்குது, நிறையா மீம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற விஷயங்கள், இது மாதிரி நிறையா ஃபன்னான விஷயங்கள் எல்லாத்துக்கும் சூப்பர் ஸ்டாரும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து கை குலுக்கி ஒருத்தரை ஒருத்தர் வந்து பார்த்து பேசிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து நிறையா வைரலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க நெட்டிசன்ஸ் எல்லோரும். நிறையா விஷயங்களுக்கு அது கனெக்ட் ஆகிற அளவுக்கு இந்த சூப்பரான இந்த விஷயத்தை வந்து மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது ரொம்ப ஒரு பக்கம் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. அது வந்து வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தலைவர் சூப்பர் ஸ்டார் அவரை பற்றின உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுடைய கருத்து என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தலைவரை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிலர் மூவி வந்து பார்த்தேன் துபாயில். பார்க்கும்போது அப்படி ரசித்தேன், அப்படி என்ஜாய் பண்ணேன், குதிச்சுட்டே இருந்தேன் நான் தியேட்டரில். என்ன ஸ்டைலுங்க இந்த வயசில்! நானாம் இந்த வயசில் வந்து உயிரோடு இருப்பேனால கூட தெரியல, ஆனால் அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு ஸ்டைலு, வேறு லெவலுங்க தலைவர் அப்படின்னு சொல்லி இர்ஃபான் அவர்கள் பேசியிருக்காரு. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பார்க்கும்போது. இது எல்லாருமே சொன்ன விஷயம் தான் நிறையா பேர். இருந்தாலும் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் அப்படின்னா இர்ஃபான் அவரை தான் சொல்லணும். ஏன்னா நிறையா ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணியே மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வந்து ஃபேமஸ் ஆகலாம் சாப்பாடை வச்சே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தவர். இவரை பார்த்துட்டு நிறையா பேர் இப்போ யூடியூப்பில் அது மாதிரியான கண்டென்ட்லாம் வந்து போட ஆரம்பிக்கிற அளவுக்கு, அதுக்கு ஒரு பல பேருக்கு ஒரு முன்னோடியாக அவர் வந்து மாறியிருக்காரு. இவருடைய கண்டென்ட்டும் வந்து மாறியிருக்குன்னு தான் சொல்லணும். அவர் வந்து சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசின அந்த வீடியோ தான் இப்போ வந்து பார்த்தீங்க. உண்மையாகவே சூப்பர் ஸ்டார் எத்தனை பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இவர் சொன்ன அந்த விஷயமும் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதுபோல் அடுத்தடுத்து தலைவர் 170 படத்தினுடைய படப்பிடிப்பும் ஒவ்வொரு நாளும் இப்போ நடைபெற்றுட்டே இருக்குது. அதை அடுத்து தலைவர் 171 லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க. அதுலேயும் வந்து சூப்பர் ஸ்டார் தன்னுடைய ஒரு சூப்பரான ப்ரெசன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக சூப்பர் ஸ்டாருடைய அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் ட்ரீட்டாக ரசிகர்களுக்கு இருக்க போது. ஏன்னா ஜெயிலர் கொடுத்த பாசிட்டிவிட்டி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இப்போ பொங்கலுக்கு வந்து நாலு சலாம் வரப்போது, அதோடைய ஆடியோ லான்ச்சும் டிசம்பரில் நடக்கும்போது, ரசிகர்களுக்கு தொடர் கொண்டாட்டம் தான், கண்டினியூஸாக அந்த செலிப்ரேஷன் தான் ரசிகர்களுக்கு, சந்தேகமே இல்லை. நீங்கள் இர்ஃபான் அவர்கள் பேசியிருக்கிற இந்த விஷயம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.